ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நான் செல்வம். உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு வீடியோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் ஷெப்பர்டோட அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு இவ்வளோத்துக்குள்ள ஃபேக்ட்ஸ் இருக்கிறது வந்து எனக்கே அந்த கண்டென்ட் ரெடி பண்ண முடியல தெரிஞ்சு, அதை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல் கொடுத்துருங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜெர்மன் ஷெப்பர்டோட நேட்டிவ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட நேம்லேயே வந்து ஜெர்மன் அப்படின்றது இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஜெர்மனி நாட்டோட சேர்ந்த நாய் தான் அது, அதனால தான் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மன் ஷெப்பர்டோட ஹைட் எவ்வளோத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 சென்டிமீட்டர்லேருந்து 65 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மீடியமான ஹைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட வெயிட் எவ்வளோத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 கிலோலேருந்து 40 கிலோ வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கரெக்டாக ஒரு டாகோட சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வந்து மொத்தமாக 2 பேர் இருக்குது. ஒன்று ஜெர்மன் ஷெப்பர்ட், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்சேஷன் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெர்மனி நாட்டை வெறுக்கிறவங்க எல்லாருமே வந்து அல்சேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க. ஜெர்மன் வந்து ஒரு பெரிய நாடு, ஜெர்மனி நாடு வந்து ஒரு பெரிய நாடு. அதே மாதிரி பிரிட்டன், பிரிட்டனும் வந்து ஒரு பெரிய நாடு. இங்கிலாந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே பெரிய நாடு. நம்ம இந்தியா பாகிஸ்தான் எவ்வளோத்துக்குள்ள பகையாக இருக்கோ, அதே மாதிரி ஜெர்மனியும் அந்த நாடும் வந்து ரொம்பவே பகையாக இருக்குது, ஜெர்மனியும் பிரிட்டனும். ஸோ அதனால் வந்து பிரிட்டன்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேர்த்துமே பகை. அந்த நாயோட பேரில் வந்து ஜெர்மன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அல்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகை வந்து அழைச்சாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வந்து அது என்ன சொன்னாலும் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 2 டைம் உட்கார சொல்கிறோம், 3வது டைம் வந்து அது கரெக்டாக உட்காந்துருமா. அதே நம்ம வந்து ஒரு 3 நாள் 4 நாள் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈஸியாக ட்ரெயின் பண்ணக்கூடிய டாகில் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதாவது மற்ற நாயெல்லாம் வந்து ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டம். அதுக்குன்னே நிறையா ஸ்கூல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இந்த ட்ரெயின் பண்ணுற டாக் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க ஜாக்கி தான் ஜெர்மன் ஷெப்பர்டோட வீடியோவில், அதில் வந்து ஜாக்கி வந்து எவ்வளோத்துக்குள்ள கோஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மற்ற நாயை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு ப்ரீடே எடுத்துக்கலாமே, ராஜபாளையம் டாக் இல்லை சிப்பி பாறை ஏதாவது ஒரு டாக் எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம ஈஸியாக நம்ம பக்கத்தில் வச்சு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக சொல்கிறது அது பண்ணாது, அது கோஆப்ரேட் கரெக்டாக பண்ணாது. நம்ம எவ்வளோ தான் சாப்பாடு கொடுத்தாலும், நம்ம எவ்வளோ தான் விசுவாசமாக வளர்த்தாலும், ஆனால் நம்ம சொல்கிற விஷயத்தை அது கரெக்டாக பண்ணாது. எல்லா டைமும் அது பண்ணாது, ஒரு சில டைம் பண்ணும், ஆனால் எல்லா டைமும் பண்ணாது. ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வந்து அப்படி கிடையாது, நம்மளுக்கு விசுவாசமாக இருக்கும். மற்ற டாக்கு விசுவாசமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா டாகுமே விசுவாசமாக இருக்கும். ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து நம்ம சொல்கிற எல்லா விஷயமே அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். அது புரிஞ்சுற தன்மை இருக்கிறதுனால, அதனால தான் அதை வந்து போலீஸ் ட்ரைனிங் யூஸ் பண்ணுறாங்க, போலீஸ் டாகை வச்சுருக்காங்க. அதனால அதுதான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து தன்னோட ஓனர் மேலே வந்து ரொம்பவே விசுவாசமாக இருக்கும். அவங்க என்ன கொடுத்தாலும் வந்து ஈஸியாக சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு ஒரு விஷத்தை கொடுத்து குடிக்க சொன்னால் கூட அது ஈஸியாக குடிச்சிடும். அவ்வளோத்துக்குள்ளே விசுவாசமாக இருக்கக்கூடிய டாக் தான் ஜெர்மன் ஷெப்பர்ட். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மன் ஷெப்பர்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிற மனுஷங்க, அப்புறம் மாடு மேய்க்கிற மனுஷங்களாக இருப்பாங்கல்ல, அந்த ஆடு மாடை வந்து காவல் காக்கிறதுக்காக ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகை வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் ஆர்மி ட்ரைனிங்காக இருக்கட்டும், போலீஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், அந்த அளவுக்கு வந்து அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வளருது, அதே மாதிரி அந்த டாகோட வளர்ச்சி வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனி நாடை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அங்கே வந்து கிளைமேட்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கூலிங் கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். பனிலாம் வந்து பொழியிறதை நம்ம அங்கே வந்து கண்ணால் பார்க்க முடியும். நம்ம இந்தியாவில் வந்து அப்படிலாம் பார்க்க முடியாது. காஷ்மீரில் வேணால் பார்க்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்குலாம் பார்க்க முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து அங்கே கிளைமேட்டில் வந்து ரொம்பவே கூலிங்காக வாழ்ந்துருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வெயில் ஜாஸ்தி. நம்ம நாட்டில் வந்து ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து தீய கொளுத்தாக தான் குறை, அந்தளவுக்கு வெயில் அடிக்கும் நம்ம இந்தியாவில். அதுவும் வந்து இந்த மே மாதம்லாம் சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு வெயில் அடிக்கும். ஸோ அந்த வெயிலெலாம் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து தாங்கவே தாங்காது. அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் அடிக்கிற டைமில் வந்து அது ஃப்ரிட்ஜு கிட்டே விட்டுருங்க, ரொம்பவே ஃபேன் ஏசி இருக்கிற இடத்துல வந்து அதை வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்கிரீம் வந்து அதுக்கு அதிகமாக வாங்கி கொடுங்க. அந்த வெயில் டைமில், வெயில் எப்போலாம் வந்து மதியம் வந்து ரொம்ப அடிக்கும், அந்த மாதிரி டைம்லாம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ரொம்பவே சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதை வந்து இன்ஜெக்ஷன் போடுறதா இருக்கணும், அப்புறம் வந்து உடனே ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் வந்து தொற்று வந்து வேகமாக பரவிக்கிட்டு இருக்கும் ஜெர்மன் ஷெப்பர்டு, அது உடம்பு வந்து தாங்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா உடனே ஈஸியாக வந்து ஒரு ஊசியை போட்டு, ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அதை சரி பண்ணிடலாம். அப்படி இல்லைனா அதோட உயிரை வந்து இழக்கிறதுக்கே ஒரு நேரிடும். ஸோ அதனால் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்குறவங்க வந்து நல்லா ஈஸியாக கேட்டுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்னது கொடுத்தாலும் சரி, நம்ம இப்போ தான் ஆல்ரெடி சொன்னேன், விஷத்தை கொடுத்தாலும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னேன். விஷம் மட்டும் கிடையாது, அது கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ, லப்பராக இருக்கட்டும், அப்புறம் வந்து சின்ன பசங்க ஏதாவது விளையாடிட்டு வச்சுருப்பாங்களா, கோழிக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அது வந்து சாப்பிட்டு முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கிற வளர்க்குறவங்க
அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மேலே வச்சுருங்க. அது வந்து அதுக்கு பிடிக்காத அளவுக்கு, ஏதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு மாடிக்கு கீழே வைக்கிறீங்க அப்படின்னா அது ஈஸியாக எடுத்துடும், அது எட்டாத அளவுக்கு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் வந்து தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் சேஃப்டி. ஜெர்மன்ஸப்பட் நாய் வந்து சாதாரண நாய் கிடையாது, அண்ட் அதோட ப்ரீடு சின்ன குட்டியும் வந்து 12,000 to 13,000 rupees விற்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஜெர்மன்ஸப்பட் டாக் வந்து வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது, ஒரு இருந்தாலும் வந்து ஃபியூச்சரில் தான் நிறைவேறும், இப்போ நிறைவேறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட நேம் வந்து ரெண்டு நேம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு எந்த ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே நிறைய பேர் டாக் லவர் தான், அதில் முக்கியமாக ஜெர்மன் ஷெப்பர்ட் லவர் தான் இருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டாக போட்டுருங்க. அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டார்க் மேன் பிளாகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.